ஹை கைஸ், இன்னிலேருந்து மேட் ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு ஃபன்னியான, ரிலாக்ஸ்டான, ரொம்ப ஃபீல் குட்டான, அதே சமயம் த்ரில்லிங்காகவும் இருக்கக்கூடிய செம்மையான ஒரு ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். 4 எபிசோடில் இந்த ட்ராமா வந்து ஃபினிஷ் ஆகிடும். சின்ன ட்ராமா தான், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ராமாவாக இருந்தது, அதோட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஆள் பார்க்க மிடில் ஏஜில் இருக்காரு, ரொம்ப கடுப்பாக பஸ்கில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஏண்டா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே முணங்கிச்சுக்கும் போது, பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து ஃபோனில் அவளோட பாசை போட்டு கிளிக்கிறேன்ற பேரில் நம்ம ஹீரோக்கு அது கிளிகிற அளவுக்கு கத்திட்டு இருக்கா. இவனே ஆல்ரெடி மூஞ்சிக்குள்ளே 3 எரிமலை அடக்கி வச்ச மாதிரி உட்காந்துருக்கான். என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த பொண்ணு ரொம்ப நேரம் அப்படி கத்திட்டு இருக்கவும் எப்பா சாமி அடுத்த ஸ்டாப்லேயாச்சும் இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். பஸ் மேலேயே மண்டை நங்குன்னு இடிக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பஸ்லேருந்து எப்படா இறங்குவோம் அப்படின்ற மாதிரியே வர்றான். இறங்கலான்னு போகிறப்ப ஊடல ஒரு லேடி வந்து ரொம்ப நேரமாக காடை போட்டு தேய் தேய் தேய்ச்சிட்டு இருக்காங்க. சரி அந்த பக்கம் போய் இறங்கலான்னு போகும்போது பஸ்ஸோட டோர் வந்து அந்த பக்கம் இருக்கிற பஸ்ஸோட டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுது. சரி போய் தொலைதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வந்தா அதுக்குள்ள இந்த டோரும் க்ளோஸ் ஆயிடுது. புரியுது கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் ஹீரோ என்னடானா திடீர்னு 1, 2, 3 கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பஸ் நடுவில் நின்று யோகாலாம் பண்ணிட்டு இருக்கான். இதில் அந்த பொண்ணு இன்னும் ஃபோனில் கத்திட்டே இருக்கா. எப்பா முடியலன்ற மாதிரி அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கி கீழே வந்தா மழை அடிச்சுட்டு ஊற்றிட்டு இருக்கு. அப்போ தான் இந்த ஸ்டாப்பிங்கில் கீழே கிடக்கிற ஒரு கொடையை பார்க்குறான். பரவாயில்லையே இதுவாச்சு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நடந்து வந்தா அடிக்கிற காத்துல கூட ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிடுது. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்தில் வந்து நின்றுட்டு தம்மை எடுத்து தலை வலிக்குதுன்னு பற்ற வைக்கிறான். ரொம்ப நேரம் ஃபயரே ஆக மாட்டேங்குது. என்டா இது நமக்கு வந்து சோதனைன்னு விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ லைட்டாக ஒரு காத்து தான் அவன் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு மேலே இருந்து ஷீட்டில் இருந்து தண்ணியெல்லாம் காற்றுக்கு அவன் மேலே மொத்தமாக கொட்ட அப்படியே தம்மை நனைஞ்சு போயிடுது. மனுஷன் இப்போ உச்சக்கட்டத்துக்கு வெறியாகி ரோட்லேயும் நின்று பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். சரி ஓகே கோவம் வருந்தான், ஆனால் இவனுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது இப்போ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் பையன் நேரம் எங்கே போகிறான்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறான். போனது அங்கே இருக்கிற டாக்டர் லேடி வந்து உங்களுக்கு மழைனா பிடிக்காதா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் எப்படி பிடிக்கும், காலையில் எழுந்திரிச்சதும் இருட்டு, வெளியே வந்தால் காலில் மண்ணு ஒட்டுது, வீட்டுக்குள்ளே போனாலும் ஒரே ஈரமாக இருக்குது, ஒழுங்காக காயாத துணியோட நாத்தம் வேற, இதில் வேற ஓரத்தில் கிடக்கிற சாக்ஸோட நாத்தம் எல்லாமே டேர்ட்டி டேர்ட்டி. அப்புறம் எப்படி ஒரு மனுஷனுக்கு மழை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் புரியுது கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. என்னது கோவப்படுறனா, என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, நான் கோவப்படுறேனா, உங்ககிட்ட சொல்லாததுன்னு ஏதாச்சும் இருக்கா, சின்ன பிள்ளையில காசை கலவாண்டதுலேருந்து கமலக்காயை பிடிச்சி இழுத்தது வரை எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எதுக்காக, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டதுனால தானே, நீங்கள் கொடுக்குற மருந்தை போட்டு எல்லாத்தையும் மறந்து தூங்குனதில்ல, அது அந்த நாளாக இல்லை அடுத்த நாளான்றது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, தின்ன தூங்க புலம்பனு ஒரு தண்டமான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் பழைய மாதிரி ஆகணும் டாக்டர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் டாக்டரும் இவனுக்கு இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய பேரில் டிசார்டர்னு சொல்லி லென்த்தாக ஒரு ஃபார்மில் எழுதிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா அவனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதாவது நம்ம அர்ஜுன் ரெட்டி படத்தில் ஹீரோக்கு இருக்குமே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஹை பீக்கில் போவோம், எப்போ எப்படி மாறுவானே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேஸ். இப்போ அவன் கையில் அடிபட்டு ரத்தம் வர்றதை பார்த்த டாக்டர் வந்து உங்கள் கைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் பயப்படாதீங்க டாக்டர், நான் யாரையும் அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே குனிஞ்சு அவன் கையை பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோவே ஆல்ரெடி ஒரு டிசார்டரில் சுற்றிட்டு இருக்கான், சும்மாவே கோவம் வரும். இதில் ஒரு ஸ்கூல் போன இடையில மறைச்சு அங்கிள் எங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, உங்கள் மூஞ்சை பற்றி நாங்கள் எப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே பார்க்க தான் அப்படி கோமா தெரியுறீங்க, ஆனால் உள்ளே உங்களுக்கு குழந்தை மனசு சார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இப்போ போட்டியோ அடிச்சு மூஞ்சி எடுக்கோ அப்படின்ற மாதிரியே பார்க்குறான். ஆனாலும் பாவம் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு சரிம்மா சரிம்மா கிளம்பு ஸ்கூலுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறான். அடுத்து இந்த பொண்ணு நேராக நெக்ஸ்ட் ஒரு லேடி கிட்ட போகுது. ஹீரோ கிட்ட ஆரம்பித்த மாதிரியே குட் மார்னிங் ஆண்டி, உங்கள் கண்ணை பார்த்தாலே ஒரு இன்னசென்ட்டான சொல்லு உங்களுக்குள்ளே இருக்குதுன்றது தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுக்கும் போது கொடை பிடிச்சிட்டு இருக்க அந்த லேடி வந்து அப்படியே தலையை நிமிந்து பார்க்க ஒயில கண்ணாடி கழட்டவே இல்லை, அதுக்குள்ளே என் கண்ணை பார்த்து நீ என்னத்தை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரியே பார்க்குறா. இந்த ஸ்கூல் பொண்ணு பார்த்தீங்கன்னா நைஸ் அப்படியே நழுவி இப்போ பின்னாடி ஒரு அங்கிள் வேற வந்துட்டு இருக்காரு போல, அவர்கிட்ட போய் குட் மார்னிங் தாத்தா அப்படின்னு சொல்லி அதே வீட்டை போட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து இந்த கொடை பிடிச்சிட்டு வந்திருக்கா இல்லையா பொண்ணு, அவளுக்கு முன்னாடி தான் நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு மலையில நடந்து போகவே ஒரு மாதிரி சொத சொதன் இருக்கு. இதுல வேற போயிட்டு இருக்கும்போதே ஒரு கால் ஸ்லிப்பர் ஸ்லிப் ஆகி பின்னாடி போய் விழ அது கரெக்டா அந்த லேடி அதாவது ஹீரோயின் கால் கிட்ட விழுந்துடுது. ஹலோ மேடம் கொஞ்சம் அதை இந்த பக்கம் காலில் ஏற்றி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அவளும் 2 நிமிஷம் ஒரு மாதிரி முழிக்கிறா, என்ன நினச்சான்னு தெரியல, ஸ்லிப்பரை அவன் பக்கம் தள்ளி விடுவான்னு பார்த்தா ஏதோ ஃபுட்பால் விளையாடுற மாதிரி கால் போன போக்கில் அப்படியே அவனோட ஸ்லிப்பரை எத்தி விட அது பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துடுது. இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சக்கட்டத்துக்கு டென்ஷன் ஏறிடுச்சு, ஆனாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளும் இப்போ யார்கிட்ட வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ பார்த்துட்டு போனானே அதே டாக்டர் கிட்ட தான். என்ன கேட்குறானா, டாக்டர் என்னை பார்க்கும்போது பைத்திய மாதிரி தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. டாக்டரும் அது எப்படிமா என் வாயால் சொல்கிறது அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க. அடுத்து ஹீரோயின்
என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக எல்லாரையும் என்னை அவாய்ட் பண்ணி போகிற மாதிரி பண்ணிடுவேன் டாக்டர், ஆனால் ஒருத்த மட்டும் என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னம்மா ஃபாலோ பண்ணால் பின்னாடி தானே வரணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கும்போது, இல்லை டாக்டர் அவனுக்கு நான் எங்கே போகிறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதான் எனக்கு முன்னாடி நடந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லைம்மா ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, நோ டாக்டர் இப்போ லிஃப்ட்டில் கூட அவன் என்னை ஃபாலோ பண்ணி வந்திருந்தான் தெரியுமா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே மறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக இவளுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்னா, எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரி சில நேரம் நமக்கு தோணும் இல்லையா, அது வந்து ஒரு நார்மலான பர்சனுக்கு தோன்றது தான். ஆனால் இவளுக்கு எப்படின்னா, ஒரு ஸ்டெப் மேலே போய் 10 செகண்ட் அவள் பக்கம் யாருக்கண்ணாச்சும் திரும்பிடுச்சுனாலே போதும், 10 நாளாக இவளை தூக்குறதுக்கு தூங்காமல் ரூம் போட்டு பிளான் போட்ட மாதிரி இவளே யோசிச்சுக்குவா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கேஸை மறந்து ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டா கூட, யாரோ வீட்டுக்குள்ளே புந்தவளை மர்டர் பண்ண பார்க்குறதா பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுவா. அந்தளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் இவளுக்குள்ளே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோவும் இந்த டாக்டரை பக்கத்தானே வந்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கும் இந்த மலைக்கும் வேற ஏழாம் பொருத்தமாக இருக்கும். இதில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததும் அவனோட கொடையை மடக்கிட்டு இருக்கும்போது அந்த கொடை அது பங்கு கொஞ்சம் வேலையை காட்டிகிட்டு இருக்கு. அது எப்படியோ கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணும்போது கடைசியாக ஹீரோ கையில் அப்படியே ஊசி ஏற்றி விட்டுருது. அப்புறம் அவனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா அப்படியே வெறியாகி எப்பவும் போல கத்தி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே லிஃப்ட் சைடு திரும்ப, இதை பார்க்குற ஹீரோயின் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதி ஆன் ஸ்பாட்டில் படமே ஓட்ட ஆரம்பிச்சிடுறா. எப்படின்னா இவன் ஏதோ சைக்கோ கில்லர் மாதிரியும் ஹீரோனை போட்டு தள்ள தான் வெறியாக வந்துட்டுருக்க மாதிரியும் பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிடுது. அப்படி பயங்கர திகளோட பேய் படத்தில் வர்ற மாதிரி வேமா ஓடி போய் பட்டன் அழுத்துறா. இவன் ஒரு பக்கம் லிஃப்ட்டை விட்டால் படியில் நடக்கணுமே, படி வேற ஈரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் பிரச்சனை நினச்சிட்டு வேமா போய் லிஃப்ட்டுக்கு அதுக்கு இடையில பூந்துடுறான். இவ்வளோ நேரம் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்தவா இவன் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கவும் இப்போ களத்தில் இறங்கி ஹீரோ போட்டு அடி வெளுத்துக்கட்ட ஆரம்பிச்சிடுறா. கையில் வச்சிருக்க கொடையை வச்சு கை போகிற பக்கம் இஷ்டத்துக்கு அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கா. அவனே ஒரு கோவக்காரன், வர்ற கூத்துக்கு இவளை உண்மையிலேயே மர்டர் பண்ணிடலான்னு பார்த்தாலும் அதுக்கும் கேப்பை விடாமல் அவனை போட்டு சாவடி அடிச்சுட்டு இருக்கா. என்னடா இவன் நம்மளை விட பைத்தியமா இருப்பா போலயே அப்படின்னு நினச்சவன், அடியே ஒரு அடியாச்சும் அடிக்க விடுடி, என் அம்மா மட்டும் என் கூட இருந்திருக்கணும், அவனை சாவடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தை காட்ட முடியாமல் உட்காந்து வெறும் தரைய கையில் குத்திட்டு இருக்கான். அதனால தான் ஹீரோக்கு கையில் இவ்வளோ பிளட் வந்திருக்கு போல. ஆனால் இந்த பொண்ணு என்னடானா, அவன் என்னை மர்டர் பண்ண தான் வந்தான், நல்ல வேலை என் கூட என்னை காப்பாத்துச்சு, அது மட்டும் என் கையில் இல்லைனா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தோட உண்மையிலேயே நடந்த மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஹீரோ தான் பாவம், இவன் பாட்டுக்கு அவனை அடிச்சு விட்டுட்டு போயிட்டா. இவன் பைத்திய மாதிரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றி சுற்றி கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் கிட்ட அந்த லூசு பொண்ணு காதுக்கு பின்னாடி பூ வச்சிருந்தா மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ டாக்டருக்கு இவ தான் அந்த பொண்ணுன்றது ஆரம்பத்துலேருந்து நல்லாவே தெரியும். ஸோ ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ செஷன்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஹீரோ அவன் பாட்டுக்கு வந்து சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு அந்த சைக்கோ த்ரில்லர் மியூசிக்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. விறுவிறுன்னு அந்த சேல்ஸ் கேர்ள்கிட்ட வந்து, மேடம் மேடம் அவன் என்னை பார்க்குறானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளும் ஹீரோவை பார்த்துட்டு, இல்லையே மேடம் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, அவன் கொஞ்சம் சரியில்லாதவன், என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும், நீங்கள் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போகிற போக்கில் அந்த பொண்ணுக்கு பீதியை கிளப்பி விட்டு போயிடுறா. அவளும் கொஞ்சம் நேரம் டவுட் ஆகி ஹீரோவே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சாப்பிட்றதுக்கான நூடுல்ஸ் பாக்கெட் ஓப்பன் பண்ணுறான். அதில் என்ன இல்லைன்னு தெரில, ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி பார்த்தவன் இப்போ பாக்ஸை தூக்கிட்டு நேரம் இந்த பொண்ணுக்கிட்ட வர்றான். ஐயோ வரானே வரானேன்ற மாதிரி இவளும் லைட்டாக ஜர்க் ஆகுறா. ஆனால் ஹீரோ சைலண்ட்டாக வந்து, நீங்கள் பாருங்கள் இந்த நூடுல்ஸில் சில்லி ஆயில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சார் நீங்கள் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டீங்க, இதை நாங்கள் ரிட்டன் வாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல, சரிம்மா ஆனால் சில்லி ஆயில் இல்லாமல் இதை எப்படி மனசு சாப்பிட்றது, இது எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை சார் ரிட்டன் பண்ண முடியாது, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற எமர்ஜென்சி பட்டனில் கையை வச்சு மிரட்டிட்டு இருக்கா. இரு இரு இப்போ என்னத்துக்கு போலீஸ்லாம் போகிறேன்ற அப்படின்னு ஹீரோவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவன் என்னடானா, இதோ நான் அழுத்த போகிறேன் அழுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயமுறுத்திட்டே இருக்கா. சரி விடு இப்போ என்ன இதை நான் சாப்பிட்ணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் இடத்துக்கே போய் உட்காந்து அவன் பாட்டுக்கு அமைதியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அதுக்குள்ளே என்னத்தை கலந்துருந்தாங்கன்னு தெரியல, சாப்பிட்டு முடிச்சதுமே அப்படி வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடுது. ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கவும், ஹலோ நான் பாத்ரூம் போகணும் எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்கும்போது, இல்லை இல்லை இங்கே பாத்ரூம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கா. ஆனால் ஹீரோ அங்கே இருக்கிற பாத்ரூம் கீயே பார்த்துடுறான். அதுவும் கீ இருக்கே, நீங்களாம் வந்தால் போகிறதுக்கு பாத்ரூம் இருக்கும்ல, சொல்லுமா அவசரம் புரியாமல் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ போகிறீங்களா போலீஸை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி கேட்டு திரும்ப அந்த பட்டன் அழுத்த போயிடுறா. இவனுக்கு டென்ஷன் ஆகிடுது, எம்மா நீ என்ன ஆனாவுனா போலீஸ்ன்ற, இரு உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசரமாக ஓடிட்டு இருக்கான். பக்கத்தில் பப்ளிக் டாய்லெட்டையும் காணாம், சரி வீட்டுக்கு தான் போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது, ஆனால் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஹீரோயினும் தங்கியிருப்பா. அவள் லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது கரெக்டாக ஹீரோவை பார்த்துடுறா. அவன் சும்மாவே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருப்பான். இதில் அவசரத்தோட உச்சக்கட்டத்தில் அடக்க முடியாமல் ஓடி வந்துட்டு இருக்கும்போது அது பக்கம் ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது.
பூச்சி பூச்சி நம்மளை ஃபாலோ பண்ணி இங்கேயே வந்துட்டான், அதுவும் இன்னைக்கு வெறியா வந்துட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு அவன் வர்றதுக்குள்ளே லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேவியமா அவன் வீடு இருக்கிற ஃப்ளோருக்கு போயிடுறா. அப்படி வர்றதுக்குள்ளே அவசரமா அந்த வீட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டுட்டு இருக்கா. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஹார்ட் பீட்டை விட ஃபாஸ்ட்டாக அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஹீரோவும் அவசரமா வந்துட்டு இருக்கா, ஆனால் இப்படி ஒரு ஜீவன் இருக்கிறது கூட அவனுக்கு தெரியாது. இங்க ஹீரோயின் ஒரு பக்கம் கரெக்டாக அவன் வர்ற கடைசி நிமிஷத்தில் அவரோட கதவை திறந்து உள்ளே போய் லாக்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய சம்பவத்துலேருந்து தப்பிச்ச ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி அப்படியே பெருமூசெலாம் விட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரெண்டு வீடு தள்ளி தான் இருக்கான் போல. அம்மா அம்மா கதவு திறங்க அப்படின்னு சொல்லி வெளியே நின்று கதறிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து கதவை திறந்து விட்டுட்டு என்னாச்சுடா என்னாச்சு எதுவும் அடிபட்டுருச்சா பின்னாடி ஏன் கை வச்சிருக்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி பாஸ்து பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அவன் அவசரம் புரியாம அட தாய் கிழவி அந்த பக்கம் தள்ளி போ பாத்ரூம்க்கு வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தள்ளி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கான். இவனோட வாழ்க்கையில ஏதோ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு போல. அதுல பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டானா என்னன்னு தெரியல. நார்மலான மனுஷங்க மாதிரி அவனால ஃபீல் பண்ண முடியல. அப்படியே சோகத்திலேயே வெளியே நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரான். அந்த சமயம் தான் ஹீரோயினும் அவளோட குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து கீழே கொட்டிட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து அங்கே ஏதோ நாய்க்குட்டி கத்துற மாதிரி சத்தம் கேட்கவும் அந்த குப்பைத்தட்டி கீழே குனிஞ்சு பார்க்கும்போது ஒரு குட்டி நாய் மலையில நினைஞ்சிட்டு அதுக்கு கீழே போய் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இங்கவா இங்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த குட்டி டாக்கும் வெளியே வந்துருது. ஐயோ மலையில நனைஞ்சிருச்சு போல வீட்டுக்கு தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை தூக்க போகும்போது அது பட்டுக்கு திடீர்னு ஓட ஆரம்பிச்சிருது. இவனும் அந்த டாகை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்கும்போது அந்த டாக் வந்து அங்கே இருக்கிற கார் பார்க்கிங்குள்ள ஓடிடுது. அதே சமயம் ஹீரோவும் அவனோட காரை எடுக்க தான் பார்க்கிங்குள்ளே வந்துட்டு இருக்கான். இவளும் ஒரு கார்க்கு கீழே அந்த டாக் இருக்கிறத பார்த்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லவும் அந்த டாகும் இப்போ தான் அவகிட்ட வந்துட்டு இருக்கு. உடனே அதை தூக்கி வச்சு அப்படியே கொஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே ஹீரோயின் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. அவன் பக்கத்தில் வந்துட்டான்றதை ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிருவா போல. அப்படியே நிமிந்து பார்க்குறா. ஹீரோ எப்பவும் போல மூஞ்சி ஒரு மாதிரி பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் காலில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக கட்டியிருக்கான். அதை பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து அவன் நிறைய சைக்கோ படம் பார்ப்பா போல. ஏதோ அது ஒரு லெக் மானிட்டர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவில் பார்த்துடுறான். அடியே நீயா நீ என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோதான் ஹீரோயின் ஏதோ ஸ்மார்ட்டாக பண்ண போட்டு தான் நினச்சி வேமாங்க இருக்கிற செக்யூரிட்டி கேமரா முன்னாடி போய் நின்று ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். இங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி கத்தின் இருக்க அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல வந்தா ஹீரோயின் அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சு ஒரு கார் மேல ஏறி நின்று குதிக்க ஆரம்பிச்சிடுறான். அது ஹீரோவோட கார் வேற. அவனுக்கு கார் மேல ஏறவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுது. ஐயோ என்னோட கார் தயவு செஞ்சு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி கதறிச்சுக்கும் போது இவன் என்னடானா ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கார் மேல நின்று விடாம ஜம்ப் அடிச்சிட்டு இருக்கா. இதுல இந்த நாய் வேற ஒரு பக்கம் குழைச்சிட்டு இருக்கு. இவன் அடிக்கிற ஜம்புக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார் அப்பள மாதிரி நொறுங்கிடும் போல. அப்படியே விடாம கத்திக்கிட்டே இருக்கிறா. இப்போ அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், சார் அன்னைக்கு இந்த பொண்ணு கொடையை வச்சு என்ன கண்டு மணி கடிச்சதுல என் கையெல்லாம் ரத்தம். அக்கார்டிங் டு 266 இவளுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா 10 மில்லியன் எனக்கு இழப்பீடு தரணும். அதோட அன்னைக்கு என் கார் மேல ஏறி குரங்கு மாதிரி குதிச்சு நல்லா இருந்த காரையும் நொறுக்கி விட்டுருக்கா. அப்படி பார்த்தா அக்கார்டிங் டு 366 5 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லும்போது என்ன உனக்கு லாலாம் தெரிஞ்சிருக்கு, நீ என்ன லா ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அதோட இப்போ ஹீரோயின் போலீஸை பார்த்து ஆனால் நான் இதெல்லாம் ஏன் பண்ணுறதுக்கான காரணம் இருக்குது சார், இவன் என்ன எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டே வரான் போலீஸ்கார், ஒரு கட்டத்தில் என்னை கிட்னாப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டான் தெரியுமா, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காண்டி தான் இதெல்லாமே நான் பண்ணேன், அப்படி மட்டும் பண்ணலை நான் இப்போ எங்கே எந்த நிலைமையில் இருந்திருப்பேன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. போலீஸ்காரர் பார்க்குறாரு இதில் யாருடா பைத்தியம் அப்படின்ற மாதிரி. இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ வந்து ஐயோ இது லூஸுங்க கன்ஃபார்ம் லூஸு தான் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு சைக காமிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் ஒருத்தர் உள்ளே வந்து இப்போ ஹீரோவை பார்த்ததுமே டிடெக்டிவ் நோ நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஹீரோ வந்து டிஸ்மிஸ் ஆன ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அடுத்து ஹீரோவை கூப்பிட்டு வச்சு டீலாம் வாங்கி கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா தெரியும் இல்லை, அவனோட கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு, எமோஷன்ஸ்லாம் சுத்தமாக கண்ட்ரோல்லே இருக்காது. டியூட்டியில் இருக்கும்போது ஏதோ ஒரு டீலரை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வேற யாரையும் பிடிச்ச சாவடியை அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டான் போல். இவனோட இந்த கண்ட்ரோல் இல்லாத எமோஷன்ஸ்னால தான் வேலையே போயிருக்கு
இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் அப்படியே ஃபீல் பண்ணி, என்கிட்ட காசு இல்லை, மரியாதை இல்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நான் ஏன் வாழ்கிறேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது பயங்கரமாக அழுகலாம் வந்துட்டு இருக்கு. என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் அழுகிறாரு அப்படின்ற அந்த ரெண்டு போலீஸும் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்தா இதாண்டா என் பிரச்சனை, என்ன கர்மத்துக்கு இப்போ நான் அழுகிறேன்னு எனக்கே தெரியாது, அது பாட்டுக்கு பீக்கில் போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா ஒட்டு கேட்குற சீன்லாம் எல்லா படத்துலையும் வரும் இல்லையா, ஸோ அவளோட கதையில் அவள் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ அந்த போலீஸ்காரங்களும் ஓகே ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுங்க, டெய்லி டாக்டர் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. வெளியே வந்தால் இந்த ஹீரோயின் இன்னும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே, ஏ ஒரு நிமிஷம் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இன்னும் நீ அடங்கலையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. உடனே ஹீரோவை காதில் இருக்கிற பூ ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு, அடிச்சு வாயை உடைக்க போகிறேன் பாரு, உனக்கு என்ன இதே நினைப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, எல்லாரும் உன ஃபாலோ பண்ணுற மாதிரியும் உன்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரியும் தோணுதா என்ன, அடிக்கடி உன் வீட்டில் பொருள் எல்லாம் காணாமல் போகிற மாதிரி தோணுமே, உன்னை சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின், ஆமாம் கரெக்டாக சொல்கிற, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. புரியுது, அப்போவே நினச்சேன் உன் காதில் இருக்க பூவை பார்க்கும்போதே எனக்கு டவுட்டாச்சு, நீ கண்டிப்பாக லூசுதான்றது, சரி என்னமோ என் டேமேஜுக்கு யாரும் உன் அப்பாவை காசு கொடுப்பாரு, அதுக்காக தான் உன் நம்பரை கேட்டேன், போலீஸ் சொன்னதை கேட்டல, நான் மட்டும் உன்னை போனால் போதுன்னு விடலைன்னா நேரம் உனக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடச்சிருக்கோம், அதோட எனக்கு இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பிரச்சனைலாம் இருக்குது, இனிமேல் என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் ஏடா கூடமா ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உனக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, இந்த போலீஸ்டேருந்து எஸ்கேப் ஆக நீ சொன்ன போய் தான் இதெல்லாம், ஒரு பொண்ணு உன்னை ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டா, அதுவும் கல்யாணம் வர வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி கரெக்டாக சொல்கிறா. இப்படிடா இவ கரெக்டாக சொல்கிறாள் அப்படின்னு ஹீரோ முழிச்சுட்டு இருக்கும்போது, உன் காதுக்குள்ளே நான் வயர் செட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வரணும்னா டான்லியை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வர டைலாக, அதுவும் ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டேங்கிறது ஓடிட்டுருக்கா. ஹீரோக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அட பைத்தியமே ஒழுங்காக நீயா போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துரு, உனக்கு முத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே நின்று கத்திட்டு இருக்கும்போது, இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரெண்டு போலீஸ் திரும்ப வந்து ஹீரோவை பிடிச்சி சமாதானப்படுத்தி எப்படியோ ஒரு வழியாக ஆறுதல்லாம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனே அவனை அமைதிப்படுத்திட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது, இங்கே ஹீரோயின் இன்னும் அடங்காமல் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்று இந்த நோட்டீஸ் போர்டுலலாம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காள். ஏன்னா ஹீரோ பார்க்குறான் இவன் இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனை பண்ண போகிறாளோ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ அப்படியே ஃபோனை ஹீரோ பக்கம் திருப்பி அவனையும் சேர்த்து ஒரு கிரிமினல் மாதிரி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாரு என்னை வெறுப்பேற்றாதான் ஒழுங்காக ஃபோட்டோ டெலிட் பண்ணிடு, நீ என் ப்ரைவசி கூட விளாண்டுட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து அடங்கவே மாட்டா, எவிடன்ஸ்க்கு எனக்கு வேணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இரடி அப்போ எனக்கும் எவிடன்ஸ் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனோட ஃபோனை எடுக்கா. உன்னை ஹீரோயின் வந்து வேமா அவளோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே மறைச்சு நின்றுட்டு இருக்கும்போது, இது ஃபோட்டோ இல்லை ஏ வீடியோ மாட்டினியா பார்த்தல என் புத்திசாலித்தனத்து அப்படின்ற மாதிரி ஃபோனை காட்டி ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கவும் ஹீரோயின் டப்புன்னு அவனோட ஃபோனை பறிச்சு பவுலிங் போடுற மாதிரி வாங்கின ஸ்பீடுக்கு அப்படியே தூரத்தில் எரிஞ்சு விட்டுறா. ஹீரோ ஷாக்கில் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு கோவம்லாம் எரிமலையாக பொங்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவனே மனசை அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து லைட்டாக ஸ்க்ராச்சோட போயிடுச்சு போல், எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி சைத்தான் வந்து விளையாண்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது, அவனும் ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டில் தானே தங்கியிருக்கான், ஸோ எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே பிளேஸ்க்கு தான் போகணும். அவன் பாட்டுக்கு கம்முன்னு தான் நடந்து வந்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் இப்போ திரும்பி அப்படியே டவுட்டாக ஹீரோ ஒரு மாதிரி பார்த்து லுக்கு விட்டுட்டு இருக்கா. என்ன பார்க்குற, நீயே முடிவு பண்ணிக்கோ, ஒன்று நான் முன்னாடி நடக்கணுமா இல்லை பின்னாடி நடக்கணுமா, அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் அவனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி சாவடிக்க கூடாது, உன்னால மனுஷன் நிம்மதியாக வீட்டுக்கு கூட போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே சரி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறா. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோ அவன் வீட்டு பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் மேடம் வந்து பாஸ்வேர்டு போடுவாங்களாம், அதனால அப்படியே வீட்டுக்கு வெளியவே நின்று பாஸ்வேர்டு போடு போடு அப்படி அநியாயத்துக்கு உஷாராக இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இப்படியே தனியாக என்னமோ பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு இருக்கான். ஆனால் அன்னைக்கு அடைக்க வச்ச கோவத்துக்கெல்லாம் சேர்த்து நைட் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். கோவத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண சம்டைம்ஸ் அழுக வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் டாக்டர் கிட்ட போய் என்னால் இன்னும் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவன்றது நேச்சுரலான வர எமோஷன் தான், அது எல்லாருக்கும் வரதான் செய்யும், அதை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப அதை கண்ட்ரோல் பண்ணும்போது இன்னும் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும், ஸோ இன்னைக்கு நம்ம அன்றைக்கு நடந்த விஷயத்தை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்குறாங்க. ஹீரோவும் என்ன நடந்துச்சு அவன் ஏன் இப்படி ஆயிட்டான் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர், அதோட ரொம்ப புத்திசாலியான ஆளும் கூட. கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு நைட்டெல்லாம் தூங்காமல் ஒரு டீலரை பிடிக்கிறதுக்காக அவனோட டீம்மேட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நைட்டில் காருக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்.
போகும்போது அந்த கேங்ஸ்டர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள பிடிக்கலான்னு போகும்போது ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவங்கள பிடிக்கிறதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கலையாம், ஸோ ஆப்ரேஷனை அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுது. என்னடா இது, கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கையில் கடிச்சதை விட சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவனால் ஏற்றுக்கவே முடியல. இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாம் வாங்க நம்ம ஹோட்டலுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்களும் ஹீரோ சொல்லவும் அந்த ட்ரக் டீலர் குரூப்ஸை பிடிக்கிறதுக்காக ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வேலை பார்க்குற ஆளுங்களாம் ஹீரோவை எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அவன் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த டீலர்ஸ் இருக்கிற ரூம்குள்ளே பூந்துட்டான். ஆனால் அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடுச்சு போல். பாதி பேர் வந்து எஸ் ஆகிட்டாங்க. கையில் சீக்கிரம் ரெண்டு மூணு பேரையும் அடிச்சு தள்ளிட்டு உள்ளே போய் ஃபஸ்ட் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க ட்ரக் டீலர்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டா கூட வாரண்ட்டு பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸை தேடிட்டு இருக்கும்போது ஒருத்த எங்கேருந்து வந்தான்னு தெரியல, வந்து ஸ்பீடுக்கு அப்படியே பாட்டில் எடுத்து ஹீரோ மண்டையிலே போட்டுடுறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கூட வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரையும் கத்தி வச்சு குத்திடுறானுங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ ரொம்ப வெறியாகி அந்த நிலைமையிலேயே அவனை பிடிச்சி தாறுமாறும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் இன்னொரு போலீஸ் டீம் உள்ள நுழையுது. ஆக்சுவலாக அந்த டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங் போல, இந்த பெரிய விஐபி சப்போர்ட்லாம் உள்ள கேங். சோ கேஸ் எப்படி மாத்திடுறாங்க அப்படின்னா, இந்த மூணு போலீஸ் ஆபீசர்ஸும் சேர்ந்து இல்லீகலா ப்ராஸ்டியூஷனுக்கு சப்போர்ட்டா இருந்ததாகவும் அவங்க அங்க இருந்தப்ப மாட்டிக்கிட்டதாகவும் ஹீரோ புடிச்சிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா ஆல்ரெடி அவங்க ஹீரோவை தூக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. சோ எல்லா எவிடன்ஸுமே அப்படியே மாத்திடுறாங்க. கடைசியில ஹீரோ மேல டியூட்டியில் இருக்கும்போது தப்பான பிஹேவியரில் இருந்ததாகவும், அதோட அப்பாவி பையில போட்டு அடித்ததாகவும், சட்டத்துக்கு புறமா செயல்பட்டதாகவும் சொல்லி அவனை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. இதெல்லாம் சொல்லி தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டாக்டருக்கு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதிலிருந்து வெளியே வரணும்னா கொஞ்ச நாளைக்கு உங்கள் கோவத்தை தூண்டுற மாதிரியான நபர்களையோ இல்லை அட்மாஸ்ஃபியர்ல இருந்தோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வெளியே வந்துருங்க. அதை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி போக முடியுமோ தள்ளி வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஹீரோவும் ஓகே இனிமே அப்படிதான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அங்கே ஒத்தரோசா ரொம்ப ஸ்டைலாக உட்காந்துருக்கா. அவளை பார்த்ததுமே ஐயோ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்ன மாதிரியே அப்படியே மெல்ல அவளுக்கு தெரியாமல் நடந்து போகிறான். பில்லெல்லாம் பே பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ நேரம் உட்காந்துருந்த இடத்துல அவளை காணாம், அப்பாடா கிளம்பி தொலைஞ்சிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோடு அப்படியே வெளியே வந்து கதவை திறந்ததுமே கண்ண முன்னாடி வந்து நிற்கிறான். ஒரு நிமிஷம் ஹீரோக்கு சின்னதாக ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி தலையெல்லாம் கொஞ்சம் வின்னு வின்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் வேற சும்மா இல்லாமல், இங்கே நீ எதுக்கு வந்த, அப்போ இதுக்கு பேர் என்னவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. இங்கே பாரு, நான் இங்கே கவுன்சிலிங்காக வந்திருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூலாம் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னடானா நக்கலா, ஆமாமா இப்படியே ஊரே ஏமாத்து அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கா. ஹீரோவும் எவ்வளோ பொறுமையாக இருந்து பார்க்குறான். கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, இங்கே பாரு சண்டே ஆரம்பிக்க வேணாம், ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனையோ பாவம், அதுவும் உன் கண்டிஷனை பார்த்தா ரொம்ப சீரியஸ் ஆகிட்ட மாதிரி தெரியுது, முத்தி போகிறதுக்குள்ள சீக்கிரமாக போய் டாக்டர் பாருன்னு சொல்லும்போது ஹீரோயின் சாவடிச்சிருவோம் என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டு போதே கரெக்டாக உள்ளேருந்து டாக்டர் கூப்பிடுற சத்தம் கேட்குது. அப்பாடா கூப்பிட்டுட்டாங்கன்ற மாதிரி, பாரு பாரு டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ளே போ அப்படின்னு சொல்லி அவளை வேகமாக வழி அனுப்பி வைக்கிறான். அடுத்து அந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு எப்பவும் போல சூப்பர் மார்க்கெட் வரான். அங்கே ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாளையா, ஆக்சுவலாக நீத்து என்ன நடந்திருக்கும்னா, அவர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சைக்கோ மாதிரி ஒருத்தன் வந்து அவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். அவன்கிட்ட இருந்து எப்படியோ அன்னைக்கு நைட்டு தப்பிச்சிட்டா போல. ஆனால் அந்த விஷயமா தான் இன்னைக்கு போலீஸ் அவகிட்ட விசாரணை பண்ண வந்திருக்காங்க. இப்போ அந்த போலீஸ் ஹீரோவை பார்த்ததுமே ஆஃபீஸரும் நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் அந்த பொண்ணுக்கு இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்றதே தெரிய வருதோ, ஐயோ இதை தெரியாமல் அந்த பொண்ணு பேச்சு கேட்டு இவரை நம்ம பைத்திய மாதிரில பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவும் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு அவன் வீடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்து நிற்கிறான். இது என்ன விடாது கருப்புன்ற மாதிரி எங்கே போனாலும் பின்னாடியே வருதுன்னு ஹீரோ அவனோட மன நிலைமையை கருத்தில் வச்சுட்டு ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிறான். சரி அவள் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறா. கொஞ்சம் நேரம் பார்க்குறா இவன் உள்ளே வருவானா வரமாட்டானான்ற மாதிரியே. ஆனால் ஹீரோ உள்ளே வர மாதிரியே தெரியல. லிஃப்ட் டோர் எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஹீரோ போய் அடுத்த ரவுண்டு போகிறதுக்கான பட்டனே ப்ரெஸ் பண்ண, அப்படியே லிஃப்ட் அப்பயே ஓப்பன் ஆகுது. அவளும் அப்படியே உள்ளே சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கா. அப்போ நீ இன்னும் மேலே போகிறதுக்கான பட்டன் அமுக்கவே இல்லையே அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அமுக்கல்ல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. எனக்கு என்னவா, நான் அடுத்த ரைடில் போகணும்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏன் இப்பயே வரலாம் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, உனக்கு விளக்கமா சொல்லணுமா, நான் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், உனக்கு புரியலையோ அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஏன் தப்பு பண்ணலன்னா ஏன் என்னை பார்த்து பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, சாக்கடையை பார்த்து தள்ளி போனா அது பேர் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி இதுக்கு மேல நம்ம கத்தக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவ கூடயே லிஃப்ட்ல போயிடுறான். ஆனா அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவளை எங்க பார்த்தாலும் அப்படியே தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கான். அவ வெளியே வர்ற கதவை திறந்துட்டாலே போதும், நாலு மாடி ஏறி வந்தா கூட பரவாயில்ல, இவ மூஞ்சில மட்டும் முழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கால் கடுக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி வரான். முடிஞ்சலுக்கு அவளை எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணணுமோ அவ
அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து வாங்கிட்டு வந்து பர்கரை சாப்பிட்லாம்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கமும் ஹீரோயின் வந்து அவளோட டாக்கு கூட்டிகிட்டு வாக்கிங் வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே ஹீரோ இவ்வளோ சரி கண்டுக்காத மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பி உட்காந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து போகும்போது இந்த டாக் வந்து ஹீரோ சாப்பிட்றதை பார்த்துட்டு அதுவும் வந்து சாப்பிட வந்துடுது. உடனே ஹீரோயின், பப்பி நீ அதை சாப்பிட்டனா குண்டாகி செத்து போயிடுவேன் வா இங்க அப்படின்னு சொல்ல, உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா, ஒரு நாள் கொஞ்சம் பர்கர் சாப்பிட்றதுனால உன் நாய் ஒன்றும் ஆயிராதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட பண்ணை கொஞ்சம் பிச்சு அந்த டாக்குக்கும் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், அப்புறம் காரை சர்வீஸ் விட்டதில் நீ பண்ண டேமேஜ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீ குதித்த குதியில் வைப்ரேட் ஆகி கண்ணாடிலாம் டேமேஜ் ஆகிருக்கு, இன்ஜின் வேறு ஃபால்ட் ஆகிடுச்சான், அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக வரும்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஏதோ விட்டு போடுறதுக்காக ஓவராக பில்டப் கொடுத்துட்ருக்கான் அப்படியே சொல்லிட்டு இருந்தவன். ஆனால் நீ என் பக்கத்து வீடாக போயிட்ட பாவமேனு ஒரு டிஸ்கவுண்ட் வேணால் உனக்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா, ஒன்றும் இல்லை நம்ம ஏரியாவில் நிறையா டாக்டர்ஸ் இருக்காங்க, நீ உன்னோட டாக்டரை சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் கவுன்சிலிங் போகிற இடத்துக்கு நீ இனிமேல் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, என்ன என்னை இதெல்லாம் கோவப்படுத்துதோ அதெல்லாம் விட்டு நான் விலகி இருக்கணும் அப்படின்னு ஹீரோவும் பொறுமையாக எடுத்து சொல்லும்போது ஹீரோயின் வந்து, அப்போ நீ தானே விலகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும், நான் விலகி தான் நடந்துட்டுருக்கேன், ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வேறு வழி இல்லாமல் உன்னை பார்க்குற மாதிரி ஆயிடுது, அதோட நான் லேடி டாக்டர் கிட்ட தான் கவுன்சிலிங் போக முடியும், அவங்க ஒரு ஆள் தான் இந்த ஏரியாவில் லேடி டாக்டர், ஸோ என்னால் மாற முடியாது அப்படின்னு சொல்ல, அதானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவனை ஒரு மாதிரி பார்க்க, ஏ நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இது ஒரு பேசிக்கான மேனஸ், பொண்ணுங்க கிட்ட நம்ம கோவப்பட மாட்டோம், அவங்க கிட்ட தான் என்னால் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்புறம் இதுக்கு என்ன பார்த்து மட்டும் ஓடி ஒழிகிறோம் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். ஏன்னா நீ பொண்ணே இல்லை, என்னை பாடாப்படுத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நின்றுட்டு இருக்க பத்தியா, நீ பொண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அவன் பேசுறதுலாம் கேட்டு ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆகி போடா பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவ்வளோதான் இவ்வளோ நேரம் அடிக்க வச்சிருந்த கோவம்லாம் ஹீரோக்கு அவனை மீறி கொட்ட ஆரம்பிச்சிருது. யாரை பார்த்து பைத்தியம்ன்ற, நீ தாண்டி பைத்தியம், பகலில் சுற்றுற பைத்தியம், ரோட்ல தனியாக சுற்றுற பைத்தியம், அதுவும் மற்றவங்களை பைத்தியமாக்குற பைத்தியம் அப்படின்னு லைனாக சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின், ஆ பேசுடா பேசுடான்ற மாதிரி ஃபோன் எடுத்து அப்படியே ரெக்கார்டிங்கை காமிச்சிட்டு இருக்கா. அடி பாவி, அப்போ இதெல்லாம் நீ பிளானோட பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ அப்படியே கோத்து கூட காட்ட முடியாம வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அவன் மனசை சாந்தப்படுத்திட்டு ஹீரோ வந்து, இப்போ ஓகே மறந்துடு பார்த்துக்கலாம், நான் உனக்கு ஒரு ஆஃபரை வச்சேன், அதை நீ தூக்கி எறிஞ்சிட்ட, இப்போ நமக்குள்ளே நடக்க போகிறது வார், ரெடியாக இருந்துக்கோ, உன் சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோ, உன் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் விற்று காசு ரெடி பண்ணி வை, ஏன்னா அந்த காசை வச்சு தான் நான் செட்டிலே ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓர எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்கள் பிளாக்மெயிலிங் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அப்பையும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோக்கு அடக்கடவுளை இதை மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். எதுவுமே பேச முடியாமல் அவ கிளம்பி போயிட்டா ஹீரோவை தனியாக புலம்பு விட்டுட்டு அடுத்தபடி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா லேப்டாப்பை எடுத்து பார்க்குறா. அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே அவைலபிளாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒய்ஃபை ஆப்ஷன்லாம் காட்டும் இல்லை, அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒத்தரோசா பைத்தியமேனு 101 நேம் போட்டிருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் அவனோட ஒய்ஃபை நேம் இப்படி மாற்றி வச்சிருக்கான். அது பண்ணிட்டு வில்லத்தனமாக வேற ஹீரோ தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அடுத்து அவனுக்கு ஒய்ஃபை நேம் காட்டுது. அது என்னென்னா மண்டக்கலந்த மங்கியின் 205 போட்டிருக்கு. இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கடுப்பாகி ஒய்ஃபைலே திட்டிகிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற ஆளுங்களாம் போங்கடா பைத்தியங்களா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சில பேர் ரெண்டு பேரையும் திட்டி ஒய்ஃபை நேம்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கா, ஏதோ ஆன்லைன்லேயே வேறு வேறு லாங்குவேஜில் ஏதோ ஒன்று கற்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மாதிரி ஹெல்ப் மீ, கால் போலீஸ், எமர்ஜென்சி அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் கற்றுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்றதே தெரியல. திடீர்னு பார்த்தா அவளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்லாம் ஞாபகம் வருது. யாரோ ஒருத்தர் ஹீரோயின் பின்னாடியே விரட்டிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். என்னாச்சும் தெரியல, வேகமாக ஓடி போய் ஜன்னல் கதவுலாம் திறந்து விடுறா. கிச்சனுக்கு வந்து கேஸ் எதுவும் ஆன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறா. இப்படி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பயந்துட்டே உட்காந்துருக்கா. அடுத்த நாள் டாக்டர் கிட்ட வந்து விஷயத்த சொல்லும்போது, உங்கள் நோஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மெல் பண்ணுறீங்க, பக்கத்து வீட்டில் எதுவும் வாசனை வந்தால் கூட உடனே போய் நீங்கள் கேஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, அப்படியே ஏதோ தப்பு நடந்தால் கூட அதை உங்களால் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையே உங்ககிட்ட இல்லை, அதுக்கு என்ன காரணம், அப்படி எந்த மெமரிஸ் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்படுத்துது அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த நினப்பு தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, எனக்குன்னு எல்லாமே இருந்துச்சு, என்னை சுற்றி ஒரே லவ், சந்தோஷம், சிரிப்பு சத்தம் மட்டும்தான் இருந்துச்சு, நான் கேட்டது எல்லாமே லைஃப்பில் கிடைச்ச மாதிரி இருந்தது, அந்த மெமரிஸ் தான் இப்போ என்னை விடாமல் துரத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே டாக்டர் அவர் சொன்னதை வச்சு, ஓகே பிரேக்கப் ஆல டிப்ரெஷனில் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டில் பேப்பரில் எழுதி வைக்கிறாங்க. சரி நீங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல, அவரை பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது, அவன் செத்துடணும்னு நினைக்கிறேன், சும்மாலாம் சாகக்கூடாது, தப்பிக்க வழியே இல்லாமல் ஒரு இடத்துல சிக்கி தவிச்சு உயிருக்கு போராடி கொடூரமாக அவன் செத்து போகணும் அப்படின்ற மாதிரி அப்படியே பயங்கர வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கா. டாக்டரே ஒரு மாதிரி ஷாக்காகி பார்க்குறாங்க.
ஆனால் ஏன் அவள் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் பின்னாடி தான் தெரியும். இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஸ்டே பண்ணியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி நைட் டைம் ஒரு சைக்கோ மட்டும் முக்கியமாக கேர்ள்ஸ் அப்பார்ட்மெண்ட் சைடு சுற்றிட்டு இருக்கதாகவும், அவன் வந்து பிளாக் கலர் ரெயின் கோட் போட்டிருக்கதாகவும் நினைச்சு பார்த்தீங்கன்னா உடனே போலீஸ் கால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி வார்னிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் யாரோ ஹீரோ கதை தட்டுற மாதிரி இருக்குது. இவனும் ரொம்ப நேரம் கழித்து வந்து கதவை திறக்கும் போது மூணு லேடிஸ் நிற்கிறாங்க. அவங்களாம் யாருன்னா கேர்ள்ஸ் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க போல். இவங்களோட வேலை வந்து அப்பார்ட்மெண்ட் சேஃப்டியாக இருக்கான்னு சொல்லி கண்காணிக்கிறது தான். இப்போ ஹீரோவை ஏன் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா, ஹீரோ போலீஸ் அப்படின்றத கேள்விப்பட்டு நைட் அவங்க கூட இந்த ரவுண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு துணைக்கி ஹீரோவையும் கூப்பிடலான்னு சொல்லி வந்திருக்காங்க. அவன் எப்படி ஒத்துக்குவான், இங்கே பாருங்கள் இது என் வேலை இல்லை, என்னை ஃபஸ்ட்டு தூங்க விடுங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்னங்க எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வேலை பார்க்கும்போது எங்கள் டேக்ஸில் தானே சம்பளம் வாங்கியிருப்பீங்க, இப்போ எங்கள் பாதுகாப்புக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, கொஞ்ச நாள் மட்டும் எங்கள் கூட ரவுண்ட்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சவும் ஹீரோவும் சரி வந்து தொலைறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். உடனே ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் கிளம்பும் போது அந்த பக்கமாக வர்ற ஹீரோயினை பார்த்துட்டு, ஏமா நீ தான் அந்த குப்பை தொட்டியில் சுற்றிட்டு இருந்த டாக்கை தூக்கிட்டு இருந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கியா, எல்லாரும் அதுக்கு சாப்பாடுலாம் போடுவாங்க ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, ஆனால் யாரும் அவங்க எக்ஸ்பென்சிவான வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, பரவாயில்ல நீ தூக்கிட்டு வந்திருக்க, ஆனால் அதை மறக்காமல் வந்து முன்னாடி ஆஃபீஸ் ரூமில் ரிப்போர்ட் பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ பார்க்குறான் இவளுக்கு அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே. அப்போ கூட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே போடா நான் பாஸ்வேர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி கண்ணிலே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. இவோ ஒருத்தி இதில் மட்டும் கரெக்டாக இருக்காப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பிடிச்சி திட்டிகிட்டே உள்ளே போயிட்டு இருக்கான். அடுத்த அன்னைக்கு நைட்டு அந்த ஆண்டி வர சொன்ன மாதிரியே ரவுண்ட்ஸ் போட்டுக்காக வந்துட்டான். அவன் வந்ததை எல்லாரும் ஹீரோ கிட்ட, இந்தாங்க ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க அப்போதான் நீங்கள் இன்னும் ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அவனும் இன்னும் என்னெல்லாம் பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே அதை வாங்கி போட்டுட்டு அந்த ஆண்டிஸ் கூடலாம் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் ஒரு கடையில் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்து தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்க்குறான். பார்த்துட்டு கம்முன்னு போகாமல் சும்மா இருக்காமல் அவளை பார்த்து, ஏ லூஸு பைத்தியம் அப்படின்ற மாதிரி சையை காமிச்சு அவள் வெறுப்பேத்த. அவள் பதிலுக்கு ஹீரோவை பார்த்து மிடில் ஃபிங்கரை காட்டிகிட்டு இருக்கா. இது தேவைதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவே அவன் வேலையை பக்கம் போயிடுறான். அந்த லேடிஸ் கூட ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ரவுண்ட் போகும்போது ஒரு இடத்துல ஸ்கூல் பசங்க நின்று தம் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆண்டி அவங்கள கேட்ச் பண்ணி, இந்தாங்க இந்தாங்க தான் நான் பிடிச்சிட்டேன் இவங்களை பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து, பசங்களா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இனிமேல் ஸ்மோக் பண்ணாதீங்க, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட, சார் என்ன நீங்கள் பாட்டுக்கு இவங்களை அனுப்பி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆண்டி கேட்குறாங்க. அப்புறம் ஸ்மோக் பண்ணதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொல்கிறீங்களா மேடம் அப்படின்னு ஹீரோ கடுப்பாகி கேட்டுட்டு இருக்கான். இப்போ திரும்ப அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் சாப்பிட்டுட்டு இருக்க ஹோட்டலுக்கு வந்து ஒரு மூணு லேடிஸ் வர்றாங்க. அதில் ஒரு பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு, மிஸ் லீ நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோயினும், ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நாலு வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பெருசாக எதுவும் பேசலைனாலும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, திரும்ப அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னு கேட்குறதுக்காக அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறா. அப்போ அந்த பொண்ணு மற்றவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் சொன்னேன்ல நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு லேடி இருந்தாங்கன்னு, அது இவங்க தான், அதான்ப்பா கல்யாணம் ஒருத்தரை லவ் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவங்க தான் இது அப்படின்னு சொல்லும்போது, உடனே மற்ற லேடிஸ்லாம், இந்த மாதிரி பொம்பளைங்களால தான் பல ஒய்ஃப்ஸ் பாதிக்கப்படுறாங்க, இதுங்கெல்லாம் எங்கேருந்து நல்லா இருக்க போதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அப்படியே இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் எப்பவும் போல அவளோட ஆஃபீஸ்க்கு வரா. அன்னைக்கு அவங்கள பார்க்க ஏதோ புதுசாக ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்க. மிஸ் லீயை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அவங்கக்கிட்ட பேசலான்னு சொல்லி தனியாக உட்காந்து பேசும்போது, இப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எப்படி கல்யாணம் ஆன ஆள் தான் ரொம்ப பிடிக்குமா, உன்கிட்ட அவர் என்ன சொன்னார், அவர் இருக்க வீடு காரு பணம் எல்லாம் அவரோட தான் சொன்னாரா, ஒரு நிமிஷத்தில் அவரை ஒன்றும் இல்லாமல் என்னால் ஆக்க முடியும், அப்போயும் அவர் கூட இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி தான் ஹீரோயின் அப்ரோச் பண்ணியிருப்பான் போல். அதை நம்பி தான் இத்தனை நாள் அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பா. இல்லைங்க எனக்கு சத்தியமாக அவர் உங்கள் கூட இருக்காருன்றது தெரியாது, டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இப்படி அப்பாவியாக மூஞ்ச வச்சுட்டு இந்த மாதிரி சொன்னால் நான் நம்பிட்டு பேசாமல் போயிடுவேனா, உன்ன மாதிரி கேர்ள்ஸ்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் மேலே அப்படியே கோல்ட் காஃபியை ஊற்றி அபிஷேகம் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதுவும் ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் பார்க்குற மாதிரி. அதுலேருந்து ஹீரோயினால் வெளியவே வர முடியல, ஆனாலும் டெய்லி வேலைக்கு வரா. அங்கிருக்க எல்லாருமே அவளை ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, அவளை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்க, சுத்தமாக வேலையே செய்ய முடியல. இதில் வேற அந்த ஆள், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலையா, அவன் வந்து ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான், இவளும் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா. இப்போ ஆஃபீஸ் முடிச்சு வெளியே வரும்போது அவன் நேராக ஆஃபீஸ்க்கே வந்து, உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் கை பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிடுறா. ஆனாலும் சரி ஆஃபீஸ் முன்னாடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட தனியாக உட்காந்து பேசும்போது அவன் திரும்ப ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நான் தான் சொன்னேன்ல அவன் ஒரு பைத்தியம், அவன் சொன்னது எதுவுமே உண்மையாக இருக்காது, அப்படி உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதோட நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸு கூட உனக்கு சொந்த இல்லைன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ உனக்கு இதுதான் பிரச்சனையா, என்கிட்ட காசு இல்லைன்னா என்னை ஏற்றுக்க மாட்டியா என்ன
பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவன் தன்னை ஏமாத்தினது தான் பிரச்சனை, காசுலாம் அவளுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனாலும் விட்டு தொலைய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை விட உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்றதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப எகத்தாலமாக ஒரு சிரிப்பேர சிரிச்சுட்டு இறங்கி போயிடுறா. கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்பா, இப்போ ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் தூங்கும் போதும் குளிக்கும் போது அங்கங்கே மறைஞ்சிருந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கா. அந்த டைம் அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது, உள்ளே இருக்கிறது இவளோட ஆள் தான். இப்போ அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனத்தோட வா வண்டியில் ஏறு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, மனசு ஃபுல்லாக ஒரே பயத்தோடு அப்படியே காருக்குள்ளே ஏறி உட்கார்றா. அவன் என்னடான்னா காரை எடுத்ததுமே அப்படி பைத்திய மாதிரி பயங்கர ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிடுறான். இப்போ அவளை பார்த்து, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சல்ல, அதை இப்போ சிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுக்கு இவனையா உண்மையாக நம்ம லவ் பண்ணோம், இத்தனை நாள் இப்படி ஏமாந்துருக்குமே அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கவே முடியலை. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். அவன் சரியான சைக்கோவாக இருப்பான் போல. இல்லை இல்லை நீ பேசுடி, முன்னாடி எப்படி பேசுனா அதே மாதிரி பேசு, என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ இலக்காரமாக தெரியுதா, என் கூட எப்படிலாம் இருந்தேன்னு மறந்து போச்சோ அப்படின்னு சொல்லி அவன் முடியை பிடிச்சி பயங்கரமாக இழுத்துட்டு இருக்கான். இஷ்டத்துக்கு மண்டையில் அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துட்ட மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோ காட்டுறாங்க. அவன் டியூட்டிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னாச்சுன்னு தெரியல, ஹீரோயின் வந்து பக்கத்து வீட்டு கதவுலாம் தட்டிகிட்டு இருக்கா. என்னடா இன்னைக்கு முத்திருச்சு போலையே, என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு நிமிஷம் அமைதியாக அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்ததுமே வேமா ஓடி வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு, என் பப்பியை காணாங்க, நேற்று யாரோ என் வீட்டுக்குள்ளே வந்து கேஸை திறந்து விட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்காக நான் தான் பால்கனி டோரு விண்டோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டேன், அது எங்கே போச்சு யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரில, சீக்கிரம் வாங்க அதை கண்டுபிடிக்கலாம், நீங்கள் தான் போலீஸ்காரன்னு சொன்னீங்கல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அனிமல் அப்யூஸ் பண்ணுறவங்க லிஸ்டெல்லாம் எடுக்கணும்ல, உண்மையிலேயே அப்படியே ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டே போவோம், நீங்கள் எதுவும் படம் எடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். என்ன பேசுகிறீங்க, வாயில்லா ஜீவனுங்க, அது எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களோ தெரியல, ப்ளீஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து, நான் எதுக்கு பண்ணணும், அதுவும் இதெல்லாம் நடக்கிற காரியமா, அப்படியே நான் பண்ணாலும் எதுக்காக ஒரு டாக், அதுவும் என்னை பார்த்தாலே அதுக்கு பிடிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் கடிக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கு, அதுக்கு நான் எங்கே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினுக்கு நேற்று பேசின டீல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இப்போ எப்படி யோசிக்கிறானா, அட பாவி நேற்று நீ சொல்லும் போது புரியல, இப்போ தான் எனக்கு புரியுது, எங்கே வச்சிருக்க என் டாக, ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு பணம் தானே வேணும், என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன், ப்ளீஸ் என் டாக மட்டும் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் ஆடிட்டே கேட்கும்போது ஹீரோவும் ஆடிக்கிட்டே, என்ன லூஸ் ஆமா ஏன் இப்படி என்னை போட்டு சாவடிக்கிற உனக்கு நான் அப்படி என்ன பண்ணேன் அதுக்கு பவியமா என் நாயை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல அதை விட்டுட்டு ஏன் இப்படி என்னை டென்ஷன் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் நார்மலாகி சரி ஓகே நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் என் டாக மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க அது பாவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கீழே இறங்கி வந்து இப்போ கொஞ்சம் கெஞ்சி தான் கேட்குறா. அப்போ ஹீரோ ரெண்டு நிம
கண்ணாடி, விண்டோ, என்ஜின், டோர் எல்லாமே ஃபால்ட் ஆகிட்டு தான் சொன்னீங்கல்ல, இதோ வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ காதில் கேட்குற மாதிரி தனியாக பேசிட்டு ஒரு பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல, அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான், அடி பாவி என்ன பண்ண போகிறேன் கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா டாக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.